சமூக களமாக இருக்கலாம், சமூக சீர்திருத்த பணியாக இருக்கலாம், அரசியல் களமாக இருக்கலாம், இவை அனைத்திலும் எமது முயற்சி தேவைப்படுகிறது. குறிப்பாக சகோதரர்களே, நேரத்தை பார்த்துக் கொண்டுதான் பேசுகிறேன். சகோதரர்களே, இந்த நாடு ஒரு பல் இன பல் சமய மக்கள் எல்லா சமூகங்களுடனும் நல்லுறவை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். இந்த இந்த நிலையை எந்த வகையிலும் நாம் இரண்டாம் தரமானதாக கருத முடியாது. நாங்கள் ஒரு சப்புன் வாகிதாக ஓரணியாக எப்போது மாறுகிறோமோ அப்போதுதான் ஏனைய சவால்களுக்கு முன் கொடுக்க முடியும். இதை விட நான் தொடர்ந்து பேசுவது பொருத்தமானதல்ல. நீங்கள் துவாவில் ஈடுபட வேண்டிய கட்டம். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை ஏற்று அங்கீகரிப்பானாக. இறுதியாக அழைப்பு நேயத்தின் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வான் சார்பான ஆறு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எங்கள் அனைவரையும் ஒன்றிக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து பேரா